மதவாதத்துக்கு எதிராக காந்தியை கையில் எடுக்கிறதா திமுக? காந்தியால இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு ஆளுநர் ஆர் என் ரவி பேசினதா செய்தி வெளியான நிலையில மதவெறிக்கு பலியான மகாத்மான்னு திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகியிருக்கு. தேச தந்தைன்னு அழைக்கப்படுற மகாத்மா காந்தியின் நினைவு தினமான ஜனவரி 30 மத நல்லிணக்க நாளா கடைபிடிக்கப்படணும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அதோட ஆளுநர் பேச்சு தொடர்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில ஆளுநரின் காந்தி குறித்த பேச்சுல வன்மம் கலந்த நோக்கம் இருக்கிறதா கடுமையா சாடியிருந்தாரு. இந்த நிலையில தமிழ்நாடு முழுக்க மத நல்லிணக்க நாள் திமுகவினரால கடைபிடிக்கப்பட்டுச்சு. சென்னையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில மத நல்லிணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. காந்தியை கையில் எடுக்கிறதா திமுக? மத நல்லிணக்க நாள் கடைபிடிக்கப்படுவதன் பின்னணி என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவில் கலந்துட்டு பேசின தமிழ்நாடு ஆளுநர், நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு நேதாஜியும் அவரது இந்திய தேசிய ராணுவமும் அதன் புரட்சியும் தான் முக்கிய காரணம்னு பேசியிருந்தாரு. மேலும் 1942 அப்புறமா காந்தியின் சுதந்திர போராட்டம் பலன் அளிக்கலன்னு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருந்தாரு. தேச தந்தைன்னு அழைக்கப்படுற காந்தியடிகளை சிறுமைப்படுத்துற விதமா ஆளுநர் பேசினதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகள் எழுந்துச்சு. இந்த நிலையில ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காந்தி தன்னை இந்துன்னு அடையாளப்படுத்தி கொண்டாலும் தன்னை போல அனைத்து மதத்தவர் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்தவர், அனைத்து மதங்களும் ஒரே நோக்கம் கொண்டவைன்னு சொன்னவர் காந்தின்னு தனது அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் ஒற்றை மதவாத தேசியவாதத்தை காந்தி ஏற்கலனோ அதனால மதவெறிக்கு காந்தி பலியானாருன்னு காட்டமா கருத்து தெரிவிச்சிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம 75 ஆன பிறகும் காந்தி மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை. வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் காந்திய வலதுசாரி சக்திகள் இழிவுபடுத்துறது தொடர்கதையா இருக்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து காந்திய நான் அவமதிக்கலன்னு ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை மூலமா விளக்கம் அளிச்சதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையில மகாத்மா காந்தியின் நினைவு தினமான ஜனவரி 30 நாடு முழுக்க மத நல்லிணக்க நாளா கடைபிடிக்கணும்னோ அது நம்ம கடமைன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க திமுகவினரால மத நல்லிணக்க தினம் கடைபிடிக்கப்பட்டுச்சு. சென்னையில உதயநிதி ஸ்டாலின் தலைமையில மத நல்லிணக்க தினம் அனுசரிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து மனித நேயம் காப்போம், மத வெறிய விளக்குவோம்னு தொடங்கும் உறுதிமொழியும் மத நல்லிணக்க நாள் நிகழ்வுல எடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, மத வெறிக்கு மகாத்மா பலியான ஜனவரி 30 மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்போம் அப்படிங்கிற வாசகத்தோட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பா பல இடங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர்கள் அரசியல் களத்துல கவனம் பெற்றிருக்கு. திமுக காந்தியின் நினைவு நாள மத நல்லிணக்க நாளா கடைபிடிக்கிறதும் தேசிய அளவுல பேசு பொருளாகியிருக்கு. காந்திய கையில் எடுக்கிறதன் மூலமா பாஜகவுக்கு திமுக நெருக்கடியை உண்டாக்குறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. சனாதனம் தொடர்பான உதயநிதி ஸ்டாலினின் கருத்தை வச்சு இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிற பிம்பத்தை பாஜக கட்டமைச்சதோ, அதே போல காந்திக்கு எதிராக பாஜக இருக்கு அப்படிங்கிற கருத்தை கட்டமைக்க திமுக முயற்சி செய்யறதாவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. பாஜகவும் காந்திய எந்த விதத்திலாவது சொந்தம் கொண்டாடலாம்னு கிளீன் இந்தியா மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்தாலும் காந்தி கொல்லப்பட்ட விஷயம் இன்னும் இந்துத்வாவை கையில் எடுக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத விஷயமாவே தொடருது. இந்த நிலையில காந்திக்காக திமுக குரல் கொடுக்கிறது இது ஒன்றும் முதல் முறை இல்லைங்கிற கருத்தும் திமுகவினரால முன்வைக்கப்படுது.
காந்தி மரணித்த போதே காந்திக்காக குரல் கொடுத்திருக்கு திமுகனு வாதத்தை முன்வைக்கிறாங்க திமுகவினர். காந்தி கொல்லப்பட்ட போது RSS குறிப்பிட்டு கடுமையான கருத்துக்களை முன்வச்சு செய்திய முரசொலி வெளியிட்டிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில இருந்த போதும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில இல்லாத போதும் சரி, காந்திக்கு எதிரான வாதங்களை திமுக முன்னெடுத்தது இல்லை. இந்த நிலையில காந்தியின் மேல் திட்டமிடப்பட்டு நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு திமுக எப்போதுமே தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கு. அதுபோலதான் இப்பவும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில உரிமைகள் வரும்பொழுது எப்படி திமுக திராவிடத்தை கையில் எடுத்து ஒரு அரசியலை முன்னெடுக்குதோ, அதே மாதிரி மதவாதம் மதவெறின்னு வரும்போது காந்தியத்தை கையில் எடுத்து தேசிய அரசியல் செய்துங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.